ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள்கிட்டருந்து அண்ட பாணி சென்னைக்கு பிக் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இருந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக நமக்கு ஏற்றார் போலவே நம்ம விருப்பப்பட்டார் போலவே மாற்றி அமைப்பதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ரைட் ஸோ போன பதிவு பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய பையன் ஜேஸ் ஸோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த இவர் சொல்லிக் கொடுத்து அதாவது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவருடைய மாணவர்கள் செய்து பார்த்து உணர்ந்த அந்த ஒரு விஷயத்தை தான் மகங்கிட்டையும் அதே விஷயத்த சொல்லி அவர் எப்படி சாதனையை ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கிறது போன பதிவுல ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம் அதில் ஒரு வகையான மெடிடேஷன் டெக்னிக்கையும் பார்த்துருந்தோம் ஒரு வேலை பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பண்ணியிருந்தீங்க அதில் ஏதாவது சின்ன மாற்றம் உங்களுக்கு இந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள கிடச்சிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எனிவே ஒருவேளை பார்க்கல அந்த மெடிடேஷன் டெக்னிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் ஆகும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மெடிடேஷனை பயிற்சி பண்ணுங்கள் ரைட் சரி லெட் ட்யூன் ரைட் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது கைண்ட் ஆஃப் அந்த அட்வான்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முழு முழுசாக மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இருந்து உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய அந்த தேவை பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாமே நீங்கள் முன்னே முதல்லையே ஒரு ப்ரீடிஃபைண்டாக இருக்கணும் உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கணும் அந்த தியானத்தில் போய் உட்காந்துட்டு இது கிடச்சா இருக்குமே இதை விட இது இப்போ பெட்டராக இருக்குமே அந்த இடத்துல போய் லிஸ்ட் அவுட் இருக்கக்கூடாது ப்ராப்பராக உங்களுக்கு முன்னாடியே தெளிவாக உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு என்ன தேவை அதை தேவையை பூர்த்தி ஆகிறதுக்கு ஒரு கால் அளவுங்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் குவான்டிஃபை பண்ணும் இத்தனை சம்பளம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் பத்தாயிரம் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் வேணும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு ஐம்பதாயிரம் வேணும் ஸோ எல்லாமே குவான்டிஃபைபுளாக இருக்கணும் அதிகம் சம்பளம் வேணும் சீக்கிரம் கிடச்சா பரவாயில்ல இந்த அதிகம் சீக்கிரங்கிறது வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம் ஸோ குவான்டிஃபை பண்ணணும் எனக்கு ஐம்பது பத்தாயிரம் வாங்கிட்டு இருக்கேன் ஐம்பதாயிரம் எனக்கு சம்பளம் வேணும் இந்த ஐம்பதாயிரம் ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை வேணும் ஸோ எவ்ரி திங் டு பி குவான்டிஃபை ஸோ அதனால் தெளிவாக இருக்கணும் நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவு வேணும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஃபைன் இப்போது உங்களுடைய இன்டென்ஷன்ஸை நம்ம எப்படி ஒரு ஒரு நிலை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு எனர்ஜி பார்ட்டிக்கல் மாதிரி நினச்சிக்கங்க இந்த எனர்ஜி பார்ட்டிக்கல் ஒரு சக்தி மையம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு சக்தி மையமாக இருக்குது இந்த சக்தி மையம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தியானத்தில் இருக்கும் முழு பெறும் அந்த பெறக்கூடிய அந்த சக்தி மையத்தை நீங்கள் முழுக்க ஒரு மேட்டர் ஒரு உருவகப்படுத்தி நீங்கள் அப்படியே யோசிக்க போகிறீங்க இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் அந்த அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அது வெறும் ஒரு சக்தி தான் அது நீங்கள் உருவகப்படுத்துகிற வரைக்கும் அந்த எண்ணங்களாக மட்டும்தான் இருக்குது அந்த அந்த எண்ணங்கள் அப்படியே சக்தி ரூபமாக இருக்குது அப்படியே அந்த தியானத்தில் உட்காரும்போது இந்த அந்த முழு சக்தி ரூபத்தை நீங்கள் அந்த ஒரு வாழ்க்கையாகவே உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் வச்சு அந்த வாழ்க்கையாகவே நீங்கள் அப்படியே முழுக்க உருவகப்படுத்தணும் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி தான் நீங்கள் போய் இப்போ சமமைதியாக உட்காரணும் இதெல்லாம் பண்ணும் பொழுது இவருடைய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உடலில் இருந்த நோய்களான கொலஸ்ட்ரால் கேன்சர் டியூமர்ஸ் இது எல்லாமே குணமாயிருக்கு ஒரு சிலருக்கு புது வேலைகள்லாம் கிடச்சிருக்கு ஆல் பெய்டு எக்ஸ்பென்ஸ் வெக்கேஷன்ஸ் ஸோ கம்பெனியே வந்து காசு கொடுத்து வெக்கேஷனுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடியது புது புது உறவுகள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுருக்கீங்களா அது வந்து கிடைக்கிது நிறைய காசு பணம் ஸோ உழைச்சா தான் காசு பணம் கிடைக்கும் ஸோ அதற்குண்டான மாதிரி நம்ம இது பண்ணணும் ரைட் ஸோ அந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் இந்த மாயாஜால விஷயத்துல எல்லாம் நிறைய பேருக்கு ஈடுபாட்டுருக்கும் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவைன்னு போனவர்களுக்கும் அது கிடச்சிருக்கு லாட்ரி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தியானத்தின் மூலமாக நம்ம தூண்ட பெற வைக்க முடியும் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபைன் போன பதிவு பார்க்காதவங்களுக்கு இது புதுசாக தெரியும் போன பதிவு பார்த்தவங்க பரவாயில்ல கவனமாக கேளுங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கங்கன்னு வச்சுக்கங்களேன் சரிங்களா ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு உங்களுக்கு தமிழ் சொல்லோ தமிழ் எழுத்தோ இல்லை ஏதோ ஒன்றுங்க உங்கள் மொழியில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது ஒரு எழுத்தை நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கிறீங்க ஒரு ஆண் எடுத்துக்கோமா ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இல்லை சரிங்களா இங்கிலீஷில் என்ன ஏன்னு வச்சுக்கங்க நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் ஒரு எழுத்து தான் எழுதணும் ஆனால் அந்த ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துங்க அதனுடைய மையத்தில் அந்த எழுத்தை எழுதுங்க ஒரு ஆ அதை போட்டுக்குங்க சரிங்களா அதை போட்டுட்டு அதை சுற்றி நீங்கள் இப்படி நெளிநெளியாக இப்படி ஒரு வட்டம் போடணும் கரெக்டாக ஒரு சர்க்கிள் ஆனால் இப்படி நெளிநெளியாக இருக்கும் எப்படி நம்மளுடைய அந்த வேவ்ஸ் வந்து இப்படி அலையலையாக இருக்கும்ல போல் இப்படி அலையலையாக இருக்கிற மாதிரி நெல்நெலியாக போட்டுங்க ஒரு ரெண்டு வட்டம் சரிங்களா இதை போட்டுட்டு அதுதான் வந்து நீங்கள் நீங்கள் தான் அது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையில் நீங்கள் இருக்கணும் ஏன் நான் பேப்பரில் எழுதணும் இதை நான் மனசுலேயே நினச்சிக்கலாமே நான் பெரிய ஆள் தான் நான் மனசுலேயே நினச்சிக்கலாமே கரெக்டு தான் இருந்தாலும் இதை வந்து ஒரு உருவகப்படுத்தி அதை கொடுக்கும் பொழுது நம்ம வந்து அதை அதை வந்து ஆல்ரெடி அதை மெட்டீரியலைஸ் பண்ணிடுறோம் நம்ம நம்மளுக்கு வந்து கற்பனையில் இருக்கிறத நெஜத்தில் கொண்டு வரணும் மண்டைக்குள்ளே இருக்கிற காசுபடியே வெளியே எடுத்து நெஜத்தில் கொண்டு வந்து வைக்கணும் ஸோ நான் அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த சக்தியை இங்கே உருவகப்படுத்திட்டேன் இப்போது இந்த ப்ராசஸ் இங்கேயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது சரிங்களா அதனால தான் அதை நம்ம பேப்பரில் எழுதுகிறோம் ஃபைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு எழுத்து எழுதியிருக்கீங்க பார்த்திங்களா எழுதி ரெண்டு வட்டம் போட்டிருக்கிறீங்க அதுக்கு இடது பக்கம் உங்களுடைய தேவைகள் இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எழுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நம்மளே சொன்ன மாதிரி தான் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் குறைக்கக்கூடிய ஒரு வேலை வேணும் இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் பட் குவான்டிஃபைபிளாக இருக்கணும் இதெல்லாம் நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன வேணாலும் எழுதிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து எனக்கு ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் நான் வளருவதற்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு ஒரு ஆள் வந்து என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆள் என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த உலகம் முழுசும் சுற்றி பார்க்குறதுக்கு கம்பெனியே வந்து என்னை அனுப்பி வச்சா நல்லாயிருக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தானே அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய சேமிப்பு அந்த சேமிப்பு அப்படிங்கிறது வந்து இத்தனை மடங்கு அதை திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ மடங்கு அது அதிகமாகணும் அதை எழுதணும் இவ்வளோ காலத்திற்குள்ளே இது அதிகமாகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னுடைய சேமிப்பு இத்தனை மடங்கு அப்படிங்கிறது அதிகமாகணும் நான் செய்யக்கூடிய வேலை இந்த உலகத்திற்கு ஒரு நல்லபடியான ஒரு மாறுதலை கொண்டு வர வேணும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எழுதுங்க இதை எழுதிட்டு இதெல்லாம் இடது பக்கத்தில் மினிமம் அட்லீஸ்ட் மினிமம் ஃபோராவது எழுதணும் நாலாவது எழுதணும் சரிங்களா ஒரு மினிமம் ஒரு நாலாவது எழுதிக்குங்க வலது பக்கம் வாங்க இப்போ இந்த எழுத்து எழுதியிருக்கோம் ரெண்டு இப்படி நிலைநிலையாக போட்டிருக்கோம் ரெண்டு வட்டம் அதனுடைய இடது தான் உங்களுக்கு தேவைகள் எழுதுனீங்க வலது பக்கத்துக்கு வாங்க இந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பொழுது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்னு எழுதுங்க மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி ஒரு களிப்பு ஒரு ஒரு காதல் இன்பம் பொங்கிறது நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு எழுதியிருந்திங்கன்னா அந்த அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும்பொழுது உடல் உறவுன்னு இல்லை காதல் அந்த காதல் சரிங்களா நெலச்சிருக்கணும் ஆயுட்டு காலம் முழுசு நிலச்சிருக்கணும்னு எழுதுங்க இன்றைக்கி நிறைய பேர் ஜிக்கிட்டு போய்ட்டு ஸோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எங்கேயுமே வரக்கூடாது அதுக்காக தான் சொல்ல வர அப்போ அந்த காதல் உணர்வு அந்த அன்பு பாசம் ஸோ அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் எழுதுங்க இதுவும் வந்து ஒரு மூணு நாலுமோ அது எழுதி வச்சுங்க மினிமம் ஒரு ஃபோராது எழுதுங்க அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எழுதினீங்கன்னாலும் சந்தோஷம் எனக்கு இப்படி உணர்வெல்லாம் எழுது தெரியலையே நான் இப்படி உணர்வுன்னே எனக்கு தெரியலையே இது கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் அவ்வளோ துன்பப்பட்டுட்டேங்க இதெல்லாம் எனக்கு எப்படின்னு புலம்ப வேண்டாம் இதெல்லாம் நடந்தால் ஒரு ஒரு சக்தி நமக்கு மேலேருந்து ஏதோ இயக்கி கொடுக்குதுங்கிற ஒரு எண்ணம் மாதிரி இருக்குமா நான் அப்படிப்பட்ட எந்த சக்தியும் நான் யோசிக்கிறது இல்லைங்க நான் கருப்பு சட்டைக்காரங்க அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை இன்றைக்கி நம்ம பாடம் படிச்சு நம்ம இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ற அளவுக்கு நம்மளுடைய அப்பா அம்மாவும் நம்மளுடைய பாத்தியாரும் உதவி இருக்கிறாங்களா அது நிதர்சனம் தானே கடவுள் இருக்கோ சக்தி இருக்கோன்னு நம்பிக்கை இல்லை ஆனால் வாத்தியார் அப்பா அம்மாவும் தானே சொன்னதானே அவர்களுக்கு நன்றி சொல்லாமல அப்போ அந்த நன்றி உணர்வு கிரேட்ஃபுல்னஸ் அந்த நன்றி உணர்வுன்னு இருக்குங்களா அது ஒன்றையாவது எழுதலாம் நான் சாதிச்சிட்டேன்னா இதெல்லாம் இவர்களால் தான் சாதிச்சேங்கிறதுக்கு உண்டான நன்றி உணர்வு இருக்குங்களா கிரேட்ஃபுல்னஸ் நன்றி உணர்வு அப்படிங்கிறத எழுதுங்க இதெல்லாம் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தினசரி நீங்கள் அதை வந்து பார்க்கணும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரமாவது கண்டிப்பாக தியானத்தில் அமர வேண்டும் இங்கே கரும்பு சட்டை நான் போடுறேங்க நான் தியானம் எல்லாம் பண்ண மாட்டேன்னா சொல்ல முடியாது இதை நீங்கள் வேற வழியில் தான் ஆகணும் நீங்கள் எந்த சாமியும் கூப்பிட போகிறதில்ல உங்களுடைய சக்தியும் நீங்கள் பெருக போகிறீங்க அதனால நம்பிக்கையோடு பண்ணுங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வை வந்து அந்த தியானத்தில் உட்காந்து செயல்படுத்தி பார்க்க போறீங்க சரி தியானத்தில் உட்காரணும் உட்காரும் பொழுது என்ன பண்ணணும் என்ன மற்ற நிலையில இருக்கணும் எடுத்தோன்னே எல்லாருனாலையும் டவான்னு என்ன மற்ற நிலைக்கு போக முடியாது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த அண்ட சராசரம் அணு முதல் கொண்டு இந்த அண்ட சராசரம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது சதவீதம் வெற்றிடம்தான் இருக்குது சரிங்களா அந்த ஒரு 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 பருப்பொருளாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியது வெறும் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் தான் பருப்பொருள் இருக்கு மற்ற தொண்ணூற்றி சதவீதம் வெறும் வந்து வெற்றிடம்தான் இருக்குது இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சிட்டே வரணும் நம்மளுடைய உடல் முழுக்க இருக்கக்கூடிய அவயங்கள் முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் பெசம்பை அமைதியை உட்காடுறீங்க தலைப்பகுதி அப்படி நீங்கள் கவனிக்க வைக்கிறீங்க கவனத்தில் வைக்கிறீங்க என்னுடைய தலையை நான் வந்து கவனித்து பார்க்குறேன் என்னுடைய தலைக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் பார்த்தோம்னா நிறைய வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்குது நான் அந்த வெற்றிடத்தில் கவனம் வைக்கிறேன் இப்போ நான் என்னுடைய தலையினுடைய உட்புறத்துக்கு போய் பார்க்குறேன் என்னுடைய மூளை இருக்குது அந்த மூளைக்கு உள்புறம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நிறைய வெற்றிடம் இருக்குது நான் அந்த வெற்றிடத்தை மேலே கவனிக்கிறேன் இப்போ நான் அப்படியே கீழே இறங்கி வர்றேன் என்னுடைய முகம் அப்படின்னு இருக்குது என்னுடைய அவயங்கள் இருக்குது அந்த அவயத்துக்கு முன்னும் பின்னும் வெற்றிடம் இருக்குது என்னுடைய உடலுக்குள்ளே போய் பார்க்கும்போது அது போலவே அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்குது அதே போல் என்னுடைய தொண்டை பகுதி முன்பின் வெற்றிடம் தொண்டையினுடைய நடுப்பகுதியும் வெற்றிடம் அந்த வெற்றிடம் ஸோ நே மார்பு பகுதிக்கு வர்றேன் மார்பு பகுதியிலையும் உள்ள போய் பார்க்கும்போது இருதயம் நுரையீரலெல்லாம் இருக்கா அதற்குள்ளேயும் வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடத்தில் மட்டும் நான் கவனத்து வைக்கிறேன் இப்படி உடல் முழுக்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய வெற்றிடமும் அந்த அவயங்களுக்கு உட்புறம் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை மட்டுமே நம்ம கவனம் போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த மைண்ட் வந்து அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல மண்டை அப்படிங்கிறது போகாது வெற்றிடம் வெற்றிடம் வெற்றிடத்தை தான் கவனிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறீங்க உங்களை நீங்கள் ஒரு மாதிரி கா பண்ணி வச்சுக்கிறீங்க இப்போ உங்களுடைய கவனம் பூரா அந்த வெற்றிடத்தில் இருக்கும் எந்தி இடத்துலையுமே கவனம் செதறாது அப்படி அமைதியாக இருக்கும் இப்போ அமைதியை உட்காந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வெற்றிடமாக வெட் இந்த உடல் எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்குன்னு யோசிக்கும்பொழுது இந்த அறைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கு இந்த அறை முழுக்க நான் இருக்கே இங்கே ஒரு சில பொருள் இருக்குது ஆனால் அந்த பொருளுக்கு சுற்றி ஏகப்பட்ட வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடத்தை மட்டும் அப்படி யோசிக்கிறீங்க இந்த அறை எங்கே இருக்குது இந்த வீடு இந்த வீட்டுக்கு சுற்றி இந்த ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்துக்கு மட்டும் மத்தியில் தான் இந்த வீடு அப்படிங்கிறது இருக்குது இந்த வீடு எங்கே இருக்குது இந்த பூமிக்குள்ளே இருக்குது இந்த பூமியை சுற்றி ஆகாயமான இந்த வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்கு இந்த பூமி எந்த இடத்துல இருக்கோ அண்டத்துக்குள்ள இருக்கு இந்த அண்டத்துல பெரும் பெருமாறியான ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்கு இந்த வெற்றிடம் எங்க இருக்கு அது இன்னொரு வெற்றிடத்துல இருக்கு ஆக மொத்தம் என்ன மற்ற நிலையில் உட்கார்றது என்ன நம்ம பிரம்மத்துல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்ற வைக்கிறார் வேற ஒன்றும் இல்லை உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த வெற்றிடத்திலேயே தான் இருக்கணும் இந்த ஒரு பிள்ளைங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மைண்டு கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் ஆகி ஒரு இடத்துக்கு போயிடும் உங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் வராது சராசரியாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணும் பொழுது இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இப்படி பண்ணும் பொழுது நீங்கள் என்ன மாதிரி ஒரு மனு நிலைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னோம்னா முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி மையத்தை உணரக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க என்ன மற்ற நிலை அப்படிங்கிறது போகிறது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது அந்த எண்ணத்திற்கு அந்த இடத்திற்கு போய் பார்க்கும்பொழுது முழுமையாக அந்த சக்தியை நம்மால் உணர முடியும் நம்மவே அந்த சக்தி மையமாக அப்படியே மாறுவோம் அது உணர முடியும் உணரும்பொழுது தான் இது தெரியும் அப்படிங்கிற அவர் திருமலர் சொன்ன மாதிரி இருக்குல்ல சரி முழுக்க அதை வந்து நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும் இந்த இடத்திற்கு இந்த சக்தி மையத்தை நீங்கள் அப்படியே உணர்றீங்க நீங்கள் அந்த பிளாக் ஸ்பேஸ் அப்படி எதுவுமே இல்லை அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி அமைதியாக இருக்குது அந்த இடம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த இது ஒரு ஒரு ஆ போட்டு இந்த நெளி நெளியாக போட்டு வச்சிங்களே அதை அப்படியே கொண்டு வந்து உறவுப்படுத்துகிறீங்க உருவப்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன நல்லா தேவைகள்னு எழுதுனீங்க இல்லையா இடப்புறத்தில் அந்த தேவைகள் எல்லாத்தையும் அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி உருவகப்படுத்துகிறீங்க நான் நான் தான் அந்த எழுத்து சரிங்களா நான் இந்த என்ன நல்லா தேவையாக இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்றார் போலவே அந்த வாழ்க்கையை நான் அப்படி வாழ்ந்துட்டேன்னு நீங்கள் அனுபவிக்கணும் அப்போது உணர்ந்து வாழணும் அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து அந்த தியானத்தில் உட்காந்திங்கனாலும் சரி எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாழணும் அப்போ அது வாழும்பொழுது அந்த வாழ்க்கை வாழும்பொழுது மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல ஒரு நன்றி உணர்வு இது எல்லாத்தையும் ஒன்று ஒரு நெகட்டிவ் மோஷன்ஸ் வந்துடவே கூடாது இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பாசிட்டிவான எனர் எனர்ஜி வந்து நீங்கள் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த வாழ்க்கை இப்படி முழுக்க நீங்கள் வாழும்பொழுது ஒருவேளை என்னால் கான்சென்ட்ரேஷன் டக்குன்னு இந்த ஸ்லிப் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அதை கேன்சல் பண்ணி திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடுங்க இனிஷியலாக கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும் பட் போக போக பாழ்கிறோம் இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது நாம் நினைத்த காரியம் நடந்தே தீரும் நம்ம எப்படி நினச்சோமோ அது நடந்தே தீரும் எப்போ நடக்கும் அந்த கேள்வி கண்டிப்பாக நம்ம கேட்போம் அது தெரியாது அது உங்களுடைய திறனை பொறுத்தது ஒரு சிலருக்கு அடுத்த நாளே நடக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில் நடக்கலாம் ஒரு மாதத்தில் நடக்கலாம் ஒரு வருஷத்தில் கூட நடக்கலாம் அது உங்களுடைய திறனை பொறுத்து நீங்கள் எந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக ஆழ்ந்த அதை பண்ணுறீங்க தொடர்ந்து எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது தான் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக பண்ணுறீங்க நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உணர்ந்த அந்த ஒரு சக்தி இருக்குது பார்த்திங்களா இந்த பிரபஞ்சம் ஒரு வெற்றிடம் இந்த வெற்றிடத்தில் அந்த சக்தியை வந்து நம்ம அப்படியே உருவகப்படுத்துகிறோம் நம்ம வந்து எண்ணங்கள் வெறும் சக்தியாக மட்டுமே இருந்ததை அப்படியே உருவகப்படுத்தி நம்ம வாழ வைக்கிறோம் அந்த இடத்துல இந்த வாய்ப்புகள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சக்தி ரூபமாக அந்த பிரபஞ்சத்தில் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்மளுடைய உணர்வுகள் கரெக்டாக அது கூட சிங்க் ஆகிடுச்சின்னு வச்சுக்கங்களேன் அங்கே ஏதோ ஒரு இடத்துல இருந்த அந்த ஒரு சக்தி ரூபம் டக்குன்னு நம்மகிட்ட வந்து அது நம்ம உருவத்தோடு அந்த இடத்துல சிங்க் ஆகிரும் அது அப்படியே முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி இம்ப்ரெண்ட் ஆகி நடந்தே தீரும் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த தியானத்தில் உட்காரும் பொழுது நம்ம அந்த முழுமையாக அந்த வாழ்க்கை அப்படி வாழ்ந்து உணர்ந்துட்டோம் கண்ணை முழிக்கும் பொழுதும் உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் அதற்கு பக்குவப்பட்டிருக்கும் நீங்கள் கண்ணை முழிச்சு எந்திரிக்கும் பொழுதே நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் இருப்பீங்க இந்த வாழ்க்கை இவ்வளோ துன்பமான ஒரு வாழ்க்கை இருக்கிறதாவே உங்களுக்கு தோணாது கண்ணை முழிச்சா அதே வீடு தான் அதே ஆளுகு தான் நை இருக்குது இன்னும் கடன் கட்டில் அது எல்லாமே இருந்தாலுமே அந்த தியானத்தில் அவ்வளவு ஆத்மார்த்தமாக ஆழ்ந்து உட்காந்து அந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம உருவகப்படுத்துனதுனால கண்ணை முழிச்சாலும் நம்மளுடைய எண்ணமும் உடலும் அந்த சாதித்த அந்த ஒரு தன்மையோடவே இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நம்ம உடனடியே இந்த வாழ்க்கையில் நம்ம திருப்பி விழுந்துடக்கூடாது இதை தொடர்ந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைச்சிங்களோ என்ன உருவகப்படுத்துகிறீங்களோ எதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ நான் பில்கேட்ஸை விட பிரியலாகணும் ஐயா முடியும் உங்களுடைய வைராக்கியமும் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பும் தான் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இது வேறு வழி இல்லை இதுதான் ஒரே வழி இது வந்து முறையை சொல்லியாச்சு இனி நீங்கள் தான் வந்து அது எந்த அளவுக்கு ஈடுபாடோடு எடுத்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது ஸோ உங்களை நீங்களே கண்டுபிடிச்சிக்க போகிறீங்க உங்களை நீங்களே வந்து ஒரு உருவகப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திக்க போகிறீங்க ஸோ உங்களுடைய சாதனைகள் உங்களுடைய வெற்றிகள் எல்லாமே எதை பொறுத்து இருக்குது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே இருக்கே தவிர மத்தபடி வேறு எதுவுமே கிடையாது உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்களே சக்தி ஊட்டி அந்த சக்திக்கு ஒரு உருவகமும் கொடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையாகவே நீங்கள் வாழ்ந்து நின்றதை சாதிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போகிறீங்க நிதர்சனமாக இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் முழுக்க முழுக்க அதை வாழ்ந்துருவீங்க ஸோ சரண்டர் அர்ப்பணிப்பு நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்களே அர்ப்பணிப்போட இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்தி அர்ப்பணிப்போட இருன் அதே விஷயத்தை தாங்க இங்கே சொல்கிறேன் வித் எல்லாத்தையும் விட்டுருங்க வித் எல்லாத்தையும் மறந்துடுங்க ஜஸ்ட் லெட் கோ பாஸ்ட்டு விட்டுருங்க பாஸ்ட்டு ஒரு ஒரு கற்பனை இருக்குது ஃப்யூச்சர் நினச்சி ஒரு பயம் இருக்குது லெட் இட் கோ எல்லாத்தையும் விட்டுருங்க இன்றைக்கி நான் வந்து இந்த நிதர்சனமாக உட்காடுறேன் எனக்கு உண்டான என்னுடைய எதிர்காலத்தை நான் வந்து ஷேப் பண்ணுறேன் இதுக்கு என்னுடைய பாஸ்ட் எண்ணங்களும் என்னுடைய ஃப்யூச்சருக்கு உண்டான பயமும் மிகப்பெரிய ஒரு தடை அதெல்லாம் இல்லாமல் இப்போ நிதர்சனமாக உட்காந்து அந்த ஒரு சக்தியை வந்து நீங்கள் விட்டுறீங்க அதுக்கு உருவகப்படுத்துகிறீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த அளவுக்கு வைராக்கியத்தோடு எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு அர்ப்பணிப்போட அதை பண்ணுறீங்களோ உணர்வு பூர்வமாக பண்ணுறீங்களோ உங்களுடைய ஃப்யூச்சர் பக்காவாக ஷேப் ஆகும் அதில் இருந்து இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் எள்ளளவும் அளவும் கிடையாது இப்படி நிறைய மாறுதல் பண்ணுனவர்களுடைய வாழ்க்கை உடல் நிலையும் மனோநிலையும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் எவ்வளோன்னு சொல்லி இவர் தொடர்ந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கார் ஸோ முயற்சி செய்வது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் உணர்ந்தீங்க இதை நான் பண்ணி பார்த்து உணர்ந்த என்னுடைய மாறுது அப்படின்னு சொன்னால் ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்க்கக்கூடிய ஒரு இழுக்கு இன்னும் ஒரு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் ரைட் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களை தலைந்தாண்டு பாண்டி நன்றி